டெட் பேப்பர் 2/3/2023 இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளின் பாட வரியான தொகுப்பு. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ் பாடத்தை பொறுத்தவரை ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு நம்மளுடைய நண்பர்களிடமிருந்து பெறப்பட்ட கேள்விகள். இந்திர விழா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. 28 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும். மணிமேகலையில் அது கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு கேள்விகள் 6, 7, 8 புத்தகத்திலிருந்தே அதிகப்படியாக வந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பொறுத்துக டைப்பில் தான் பல குவஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இலக்கணம், செய்யுள், உரைநடை அனைத்தையும் படிச்சுட்டு போகணும். இலக்கணத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, அனைத்தும் படித்திருந்தால் மட்டுமே. 11, 12 கூட குவஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் எதனால் அவருடைய படிப்பை தொடர முடியாமல் போனது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. பிளேக் நோயினால் என்று நண்பர்கள், பல்வேறு நண்பர்கள் கூறுகிறார்கள் ஆன்சர். அதே போல் இவ்வாறு தமிழில் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் பொறுத்தவரை அப்ரிவியேஷன், ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ், குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் NMMS என்ற ஒரு அப்ரிவியேஷன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஃபோன்ஸ்லிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. புத்தகத்தினுடைய பேரை கொடுத்து அதன் ஆதரவை கேட்டிருக்காங்க. கிராமர்லேருந்து பல குவஸ்டின்ஸும் வந்திருக்கிற கூறப்பட்டிருக்கு. முக்கியமாக 10ஆம் வகுப்பிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துள்ளதாக நண்பர்கள் கூறுகின்றனர். 10ஆம் வகுப்பு ஆங்கிலத்திலிருந்து பல்வேறு கேள்வி பதில்கள் ஆங்கில படத்தை பொறுத்தவரை. மேத்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கப்பட்டுள்ளது. 6, 7, 8 புத்தகத்திலிருந்து தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. சுருக்குக போன்ற முறையிலும் கேட்கப்பட்டுள்ளது. சயின்ஸை பார்த்தோம்னா இங்கேயும் மேத்ஸ் த ஃபாலோவிங், அதாவது பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க. நோய்கள், அந்த நோய்கள் எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும், மேலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. குவி லென்ஸ், குழி லென்ஸ், அதே போல் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. சோசியல்லேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் இது வரைக்கும் நமக்கு தெரியல. சைக்காலஜிலேருந்து பார்த்தோம்னா நுண்ணறிவு சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. பல்வேறு கேள்விகள் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனவே நண்பர்கள் இதை பேசிக்காக வைத்து நன்றாக தயாராகவும், மேலும் நமக்கு அன்னைக்கு நடக்கிற கேள்விகளுடைய தொகுப்பு அவர்களாலேயும் ஞாபகம் வச்சுக்கிற முடியலை, கிடைக்கிற கேள்வியில் உங்களுக்கு தினந்தோறும் பதிவிடும் நண்பா. இதை போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.